அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேலின் விஷம், இதற்கு எவ்வளவு மகிமை தெரியுமா? இந்த விஷம் ஒரு லிட்டர் ₹80 கோடியாம். அது சரி, இதை வாங்கி என்ன செய்ய போகிறார்கள்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷமுள்ள உயிரினங்கள் என்று ஒரு பட்டியல் தயார் செய்தால் தேலுக்கு அதில் தவிர்க்க முடியாத இடம் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தேலின் விஷம் பல கோடிகளில் விலை போகும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? துருக்கியில் உள்ள தேல் இனப்பெருக்க ஆய்வகத்தில் தினமும் சுமார் 2 கிராம் தேல் நஞ்சு எடுக்கப்படுகிறது. தேல்களை பெட்டிகளில் இருந்து வெளியே எடுத்த பிறகு சிறு துளி நஞ்சை அவை வெளியிடும் வரை ஆய்வக ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அது உறைய வைத்து பொடியாக்கி விற்பனை செய்யப்படுகிறது. இதற்காக தேல் பண்ணை ஒன்றையும் நடத்தி வருகிறார் மெடின் வாரன்லர் என்பவர். தங்கள் தேல் பண்ணை குறித்து BBC யிடம் தெரிவித்த போது, எங்களிடம் தற்போது 20,000 அதிகமான தேல்கள் உள்ளன என்றும், நாங்கள் அவற்றுக்கு தேவையான உணவளித்து முறையாக பராமரித்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறோம். அதன் மூலம் அவற்றிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் நஞ்சை உறைய வைத்து அதை தூளாக மாற்றி ஐரோப்பாவுக்கு விற்பனை செய்கிறோம் என்கிறார். ஒரு தேலில் 2 மில்லிகிராம் நஞ்சு உள்ளது. 300-400 தேல்களில் இருந்து எங்களுக்கு 1 கிராம் நஞ்சு கிடைக்கிறது என்று அவர் தெரிவிக்கிறார். மேலும் விற்பனை செய்கிறார்கள் என்றால் விலை என்ன என்பதுதானே அடுத்த கேள்வியாக இருக்கும். ஒரு லிட்டர் தேல் நஞ்சின் விலை $10 மில்லியன்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறதாம். மத்திய தென் அமெரிக்க பகுதியை சேர்ந்த தேல்களின் கொடுக்குகளில் இருந்து எடுக்கப்படும் மார்கடாக்சின் என்ற பொருள் மூலம் இரத்த நாளங்களில் புதிய இரத்த செல்கள் உருவாவதுடன் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சைகளின் போதும் உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 5 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இந்த வகை தேல்கள் மனிதர்களுக்கு உயிர் ஆபத்தை விளைவிக்க கூடியவை அல்ல, எனினும் வலி மிகுந்த வீக்கத்தை ஏற்படுத்த வல்லவை. லீட் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் அறிவியல் பேராசிரியரும் இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கியவருமான டேவிட் பீச் இந்த தேல்களின் விஷம் நம்ப முடியாத அளவுக்கு திறன் வாய்ந்ததாக உள்ளது என்று தெரிவிக்கிறார். மருந்தாக இதை கருதினாலும் வழக்கமான மருந்துகள் போல உட்கொள்ளவோ சுவாசிக்கவோ உடலில் செலுத்திக் கொள்ளவோ ஏற்ற வடிவில் இல்லை, ஆனால் ஸ்ப்ரே வடிவில் நரம்புகளில் பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். பிரிட்டிஷ் இதய அறக்கட்டளை தி வெல்கம் அறக்கட்டளை மற்றும் பிரிட்டிஷ் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் தி வெல்கம் ட்ரஸ்ட், மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் ஆகிய 3 அமைப்புகளின் கூட்டு நிதி உதவியில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இயற்கையில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் இயல்புள்ள ஒரு பொருள் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவது ஒரு நல்ல உதாரணம் என்கிறார் பிரிட்டிஷ் இதய அறக்கட்டளை மருத்துவ இயக்குநரும் பேராசிரியருமான பீட்டர் வீஸ்பர்க். 2010 நடந்த இந்த ஆய்வு 2020 வெளியான ஆய்வு வரை தேல்களின் விஷம் மருத்துவ ரீதியிலான பயன்பாட்டு பொருளாக பயன்படுத்தப்படும் என்று தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக மருத்துவ ஆராய்ச்சியில் பல்வேறு புதிய ஆய்வுகளுக்கும் பாதை அமைத்துள்ளது. இந்த நிலையில் தேல் விஷம் தற்போது வணிக பொருளாக மாறி கோடிகளில் விற்பனையாகும் பண்டமாக மாறியுள்ளது. தேலில் இருந்து எடுக்கப்படும் நஞ்சு நோய் எதிர்ப்பு மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் வலி நிவாரணிகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக விஷ முறிவு மருந்துகள் தயாரிப்பிலும் விஷ முறிவு சிகிச்சை முறையின் புதிய முன்னெடுப்புகளிலும் தேல் விஷம் பெருமளவு பயன்படும் என்று 2020 தேசிய மருந்துகள் நூலகத்தில் வெளியான ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.